ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் காய்ஸ், உங்கள் விசார்க்ராஃப்ட் தமிழ் கேமிங். ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது கட்டினோம், போன சர்வைவல் எபிசோடில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கட்டினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு லைவ் போட்டோம். அந்த லைவில் வந்து நம்ம வந்து ஏசியன் டிபிளிஸ் கரெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஏசியன் டிபிளில் வந்து எந்த சிஸ்டம் வச்சுட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நெதரில் தான் நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு கோல்ட் ஃபார்ம் கட்ட போகிறோம். அது எங்கே கட்ட போகிறோம்னா வந்து இங்கே கட்ட போகிறதுல நம்ம வந்து பெட்ராக். ஸோ பெட்ராக் உடச்சி நம்ம வந்து மேலே கூறையை பிச்சுக்கிட்டு மேலே போய் அங்கே தான் போய் கட்ட போகிறோம். ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் எது அப்படின்னு மைன்கிராஃப்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதோட கமெண்ட்ஸ் வந்து இப்போ வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கேரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கிட்ட வந்து வில்லேஜர்கிட்ட வந்து ஃபீஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேசினேஷனும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராட்டன் ஃப்ளஷ், ஏன்னா அவர் வந்து சைக்கோ அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்கள் சைக்கோன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ஸோ அடுத்த கமெண்ட் என்ன, மை ஃபேவரட் இஸ் கறி. என்ன ப்ரோ, காய்கறியா? ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப மைன்கிராஃப்ட்ல கஷ்டப்பட்டு கட்டின ஒரு விஷயம், அது ஒரு ஃபார்மாக இருக்கலாம் இல்லை ஒரு பில்டிங்காக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் சும்மா வந்து இது கொடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ எனக்கு கஷ்டமான ஃபார்ம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கட்ட போகிற நெதர் ஃபார்ம் தான், ஐ மீன் கோல்டு ஃபார்ம். ஸோ ஏன்னா எபிசோட பாருங்க உங்களுக்கே புரியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவர் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓவர் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன பேஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா வந்து போன கமெண்ட்ஸில் வந்து இந்த வால்ஸுக்கு பதிலாக ஸ்லாப்ஸுக்கு பதிலாக வந்து வால்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எம்சி ஸ்டார்டர் 52 அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் லைட்டிங்லாம் கூட வச்சுட்டேன், ஐ மீன் டார்ச் வச்சிருக்கேன். எந்த ஆச்சு நமக்கு தேவை. ஸோ நம்ம இன்னொரு நாள் இன்வெஸ்டிங் போய்ட்டு அதை வந்து லைவில் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம இங்கே ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து நெதர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெதருக்கு தேவையான பொருள்லாம் வந்து இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போய் அந்த பெட்ராக் எப்படி உடைக்கிறது அப்படின்னு பண்ணுவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ லைவ் போட்டிருக்கும் போதே சொன்னேன், நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மேக்மா பாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இதுவே நம்மளுக்கு பத்தாது, இன்னொரு 2-3 ஸ்டாக் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 12 ஏசியன் டிபி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஸ்வாடுக்கு எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிகுஜி கார்மெண்ட்லேயே சுற்றிட்டு இருப்போம் கொஞ்ச நாளுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெதரேட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் நெதர் ரைட் ஆர்மர் போட்டுருவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்சிடியன் அதெல்லாம் தேவைப்படுது, டிஎன்டி தேவை, அதெல்லாம் நம்மளுக்கு நிறையவே தேவைப்படுது. அதாவது போட்டு டிஎன்டிலாம் கலையடிச்சு நம்மகிட்ட இருந்தது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அது பெட்ராக் உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய டிஎன்டி தேவை. ஸோ நிறைய டிஎன்டி, அதுக்கப்புறம் ஆப்சிடியன்லாம் தேவை. பெட்ராக் ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாக்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து அதை உடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்டியும் நிறைய சில பல பொருட்கள்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த பொருள்லாம் நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஆப்சிடியன் எடுக்கிறதுக்கு நான் வந்து நெதர்ச்சி எண்டுக்கு போயிட்டு எண்டில் இருக்கிற ஆப்சிடியன்லாம் தூக்க போகிறேன். ஸோ ஓகே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த சென்ஸ் வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் போதும் நினைக்கிறேன் அந்த ஃபார்முக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேக்மா பிளாக் இருக்குது, இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து ரெயில்ஸ் இருக்குது, என்டிடி கிராமிங் மூலமாக தான் சாப்பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக அது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் பிளாக்ஸ், பில்டிங் பிளாக்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஸ்கேஃபோல்டிங்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதான் நினைக்கிறேன். ஸோ வேறு எதாவது வேணும்னா நம்ம திரும்பி வந்து தான் எடுத்துகிட்டு போனோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போய் பெட்ராக் உடைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெதருக்கு வந்துட்டோம். ஸோ நெதருக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ராக் போகணும், மேலே போகணும். ஸோ இந்த போர்ட்டலே நம்ம யூஸ் பண்ணி மேலே போய்க்கலாம் தான் யூ நினைக்கிறேன். ஸோ மேபி நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பண்ணோன்னா ஐயோ அதை நான் வெளியே வச்சிருக்கலாம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் நான் வந்து நான் பெட்ராக் போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பெட்ராக் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஒய் பிளாக் லெவல் நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ணோம். அதாவது பத்து ஜிஜோ போச்சுடா, ஹோ ஹோ ஐயோமா, நல்ல வேலை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக வந்து 127th பிளாக், அதாவது ஒரே ஒரு பெட்ராக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக்கை நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பெட்ராக்கை பிரேக் பண்ணிடலாம். ஓ காட், நான் முக்கியமான ஒரு மேட்டரை மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த பிளாக்கை கண்டுபிடிப்போம். 127th பிளாக்கை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். என்ன இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. சரி ஓகே, நான் அதை 171th பிளாக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களை காட்டுறேன், கூப்பிட்றேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஐ மீன் வந்து அந்த மேலே இருக்கிற பிளாக் இதுதான். இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே ஓப்பனிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ராக்கு தான் நம்ம வந்து உடைக்க போகிறோம். ஸோ இந்த பெட்ராக் உடைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு மேலே போகணும். ஸோ நம்மகிட்ட வந்து என்ட்ரன்ஸ் ஸ்டெக்லாம் இருக்குது, இல்லைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது நம்ம இந்த மாதிரி ஒரு லேடர் வச்சுட்டு ஸோ இந்த சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ் ஸ்குவாட் வீடியோ இருக்க முடியுது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு என்டர்பல் பண்ணி பார்த்தீங்களா பண்ணோன்னா நம்ம வந்து மேலே வந்துடலாம். பார்த்தீங்களா மேலே வந்துட்டோம். ஆஹா,
கரெக்டான பிளாக் எதுன்னு தெரியல. சரி, நான் என்னோட ரெக்கார்டிங்கில் எதுவும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ எந்த பிளாக் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக கீழே போக முடியும். சரி, ஓகே, நான் போய் அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவார்டினேட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ நம்ம வந்து குவார்டினேட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 and 38. ஸோ இது வந்து 5, ஓகே, இதுதான் 4. ஸோ இதுதான் 4 வந்து நம்ம 4 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளாக் தான் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே, இதான் வந்து 4 and 38. ஓகே, இந்த பிளாக் தான் நம்ம வந்து இதுக்கு கீழே தான் வந்து நம்ம லேடர் வச்சோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ராக் உடைக்கிறதுக்கு சில பல பொருட்கள்லாம் நான் தேவைன்னு சொன்னல. ஸோ சில பல பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்சிடியன். என்ன ரெண்டு தான் இருக்கா? ரெண்டு தான் அர்த்தம் தானே? என்ன ஓகே, பயமா இருக்கே. ஓகே, ரெண்டுலாம் பத்தாது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷல்கர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற பொருட்கள் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த ஷல்கர் பாக்ஸில் வந்து நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்து ட்ராப் டோர். ஸோ ட்ராப் டோர் இருக்குது, ட்ராப் டோர், ஆப்சிடியன், டிஎன்டி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்டன். பிஸ்டன் ரெடியாக இருக்குது. ஓகே, நம்மகிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் சொல்ல பிரெட்ராக் எப்படி பிரேக் பண்ணுறது சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து டயகனலாக வந்து ரெண்டு ஆப்சிடியன் வச்சிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்சிடியன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு இதை வச்சிட்டோம், இந்த டிஎன்டி வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவர். ஸோ இந்த இடத்துல ஒரு லிவர் வச்சிடணும். லிவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற பிளாக்கை வந்து, ஸோ இதான் அந்த பிஸ்டன் பிளாக்னா, இது கீழே வந்து ஒரு ட்ராப் டோர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அது கீழே போக என்ன போகிறோம்னா நம்ம இப்படி முடிப்போம். இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கையில் இருக்கிற வந்து இந்த, ஓகே, நம்ம வந்து ரெடி ஆகிப்போம். ஆஃப் ஹேண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு பிஸ்டனை வந்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து பிஸ்டன், ஓகே, பிஸ்டன் வந்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டக்குன்னு அப்படியே இங்கே உட்காந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பேம் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதான் நம்ம வேலை. ஸோ ஓகே, இதை உடச்சிடணும், இது இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம உடச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக்கை உடச்சிட்டு இந்த இடத்துல ஒரு பிஸ்டன் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பிஸ்டன் வந்து, ஓகே, ஆமாம், இந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். ஓகே, ஆமாம், இப்படி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா இது உடஞ்சிரும். ஸோ லெட் சி ஹவ் இட் கோஸ். ஓகே, ரெடி ஆகிப்போம். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ரெடியாக இருந்துப்போம். 1 3 2 1 1. ஆஹா, தப்பு பண்ணிட்டோம். ஆஹா, தப்பு பண்ணிட்டோம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பிஸ்டன் வரணும். ஸோ இந்த பிஸ்டன் வந்து இப்படி தான் இருக்கணும். ஓகே, இந்த வாட்டி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ வந்து எப்படினா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெடியாக நின்றுப்போம். ஸோ இதில் ரெடியாக நின்றுட்டு 1, ஐயோ, இதே தான் போன டைம் பண்ணேன், தப்பு. ஆய், ஓகே, ஓகே, வரல. ஏன்னா வந்து இது வந்து கீழே போனால் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் உடனே சொன்னால், சைடில் வரணும், சைடில் வந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம அதே மிஸ்டேக் தான் பண்ணோம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தானே இதை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமா, அதனால் வந்து ஓகே ரெடி இந்த வாட்டி. ஓகே, இதுக்கு நம்ம வந்து இது பக்கத்தில் போகக்கூடாது, அது பக்கத்தில் போனால் நம்மளை சொல்லிவிடுது, நம்ம அந்த சைடு போகக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம இப்படி நின்றுப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து டக்குன்னு ஆன் பண்ணிட்டு இது கீழே போயிட்டு இந்த இடத்த பார்த்து நம்ம வந்து ஸ்பேம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வாட்டியும் வரல, இந்த வாட்டியும் வந்து அது கீழே தான் போயிருக்கு. நம்ம இந்த வாட்டியும் தப்பாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எப்போ உடையுதுன்னு தெரியலையே. நான் கரெக்டாக அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டுடுறேன் உங்களுக்கு. எஸ் கைஸ், நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறேங்கண்ணா. ஆ, ஓகே, ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக இந்த சைடில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. அநேகமாக நம்ம வந்து பொண்ணு நினைக்கிறேன் பெட்ராக் உடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 2 1 1, பூம். எஸ் கைஸ், நம்ம வந்து பெட்ராக் உடச்சாச்சு. எஸ், இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லேடரை போட்டு ஜாலியாக வந்து இது பண்ணிருக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபுல்லாத்தையும் வந்து உடச்சிக்கிட்டு இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டு இந்த இடத்துல தான் வந்து இல்லை நான் லேடர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்கேஃபோல்டிங் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல தான் ஸ்கேஃபோல்டிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்கே அந்த லேடர் உடச்சிருக்கோம்? ஓகே, ஸ்கேஃபோல்டிங் பக்கத்துலேயே தான் லேடர் அந்த ஓட்ட உடச்சிருக்கோம், அதனால் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வாட்டில் தான் நமக்கு தேவை இல்லை, இதெல்லாம் அப்படியே முடிவோம். ஏன்னா அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம இந்த சைடு வரமாட்டோம். ஓகே, இந்த சைடு முடியாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ஓகே கைஸ், நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சு நான் மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கீழே ஃபுல்லாக இது முடியாது எடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து நான் கிளியர் பண்ணுறேன் எல்லாத்தையும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு மேலே பில்ட் ஹைட்டுக்கு வந்து நம்ம போனோம். 256 வரைக்கும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை இதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இதை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணி டக்கு 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 மேலே போக வேண்டியது தான். ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம டக்கு 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 இது எவ்வளோ தூரம் பில்ட் பண்ணுதோ அது வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது வரை போயிட்டே இருக்குது டவர் மாதிரி. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கட்டும். ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை மேலே வந்து பார்க்குறேன். ஓகே ப்ரோஸ், நம்ம பில்ட் ஹைட்டுக்கே வந்துட்டோம். 256 பிளாக்ஸ் இருக்கும். அவங்களுக்கு டைமில் பார்த்தா சைடில் பார்த்தா தெரியும், 256 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து மேலே பில்ட் பண்ண முடியாது. ஐ மீன் வந்து மேலே பில்ட் பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஸோ இதுக்கு மேலே வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 6. ஓகே, இதுக்கு மேலே வந்து பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதான் 256 பிளாக்ஸ் மேலே நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே சைடில் தான் நம்ம பில்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து கடைசி பிளாக், இதுக்கு மேலே பயப்பட முடியாது. ஸோ
ஓகே கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போது பெரிய பெரிய இதுதான் கட்டணும், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று கட்டணும். ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம் கிட்ட கட்டணும். ஸோ அதோட அதோட டைம் லாப்ஸ் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் லாப்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த டைம் லாப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு புது பெரிய ரெண்டு ஸ்கொயர் கட்டிட்டோம். இது ஃபுல்லாக வந்து மேக்மா பிளாக்ஸால் கம்ப்ளீட் பண்ணோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை ஃபுல்லாக மேக்மா பிளாக்ஸில் கம்ப்ளீட் இது பண்ணோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ப்ரோஸ். செம கஷ்டமாக செம அரிசலாக இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட மேக்மா பிளாக் வந்து காலியாகிடுச்சு. நம்மகிட்ட வந்து மேக்மா பிளாக் வந்து இன்னொரு 4 ஸ்டாக் வரும். ஸோ இந்த 4 ஸ்டாக்கை வச்சு இன்னொரு 2 இது கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு 4 ரூபா போடலாம், அவ்வளோதான். அவ்வளோ தேவைப்படுது நம்மளுக்கு இப்போது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2 சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நான் போய் மேக்மா பிளாக்ஸ் மைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மைன் பண்ணிட்டு நான் அந்த மறுபடியும் இந்த டைம் லாஸ் வரும்போது உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ கைஸ், 45% ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயமே ஞாபகம் வருது. நம்ம வந்து இதை வேஸ்ட் லேண்ட் பயோம்ஸில் கட்டணும். நம்ம வந்து சுத்தமாக வந்து வேறு ஏதோ ஒரு பயோமில் கட்டி வச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து இதை கட்டினா ஒர்க் ஆகாது. அதான் வந்து இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆஹா பறக்கணும். ஓகே, இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இது வந்து இப்போது ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு மேக்மா கியூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் இது எல்லாத்தையும் நான் திரும்பி எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு நான் வேறு இடத்துல போய் கட்டணும். ஸோ பார்க்குறேன். Several months later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி ஒரு ஃபியூ பிளாக்ஸ் மட்டும் கட்டிகிட்ருக்கோம். ஓகே, முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு வந்து நம்ம என்ன கட்டியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டுறோம். ஐயோ, ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நம்ம கீழே கட்டினதே வந்து நம்ம 2 இதாக கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதே இது வந்து இங்கேருந்து மேலேருந்து அப்படியே கீழே வந்து ஊழ்ந்து வந்து அப்படியே பண்ணுறது கட்டிக்கிறோம். இன்னும் வந்து நம்ம சென்டரில் வந்து அந்த கலெக்ஷன் சிஸ்டம் அதெல்லாம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு போன கேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களை பார்க்குறேன் கேஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைம் லாப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த இடத்துல தான் வந்து எல்லாம் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இது இந்த இடத்துல பண்ண வேணாம் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று அது இடத்துல விட்டுட்டேன், வேணா அதை நான் பார்த்துட்டு நான் அதை கண்டமாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலைலாம் வந்து இந்த ஜாம்பி பிக்மேனை எப்படி வந்து நம்ம கில் பண்ண போகிறோம், அப்புறம் ஸ்டோரேஜ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்களை இந்த பிளாக்கில் தான் வந்து கொல்ல போகிறோம், ஐ மீன் கில் பண்ண போகிறோம். என்டிடி கிராமிங் வச்சு தான் பண்ண போகிறோம். நான் இந்த ஃபார்ம் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த ஃபார்ம் கூட. ஸோ அதை திரும்பி நம்ம வந்து நெதர்வேஸ்ட் பயோம்லலாம் வந்து அதை கட்டி
அது வேறு ஒரு கூத்தாகி அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ ஐ மீன் வந்து இந்த ட்ராப் டோர் வழியாக தான் நம்மளுக்கு எக்ஸ்பீலாம் வரப்போகுது. ஸோ இந்த ட்ராப் டோர் வந்து சும்மா தான் இது மேலே எப்படி நின்றுக்கிறதுக்கு, அதனால் இது ட்ராப் டோரில் ஒர்க் ஆகுமா இல்லை ஹாஃப் ஸ்லாப் போடணுமான்னு தெரியல. ஸோ அதை பார்க்கணும், ஏன்னா ஹைட் பரிய அது தெரியுதா அப்படின்னு பார்க்கணும், அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஹாப்பர் வச்சு நம்ம எல்லா ஸ்டோரேஜ் எடுக்க போகிறோம். ஸோ அந்த பாட்டை மட்டும் நான் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன், டைம் லாஸில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கும் வந்து கரெக்டாக இது தெரியல எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு, அதனால் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் டைம் லாஸில் கட்டிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் மிஸ். ஓகே கைஸ், இந்த ஃபார்மை வந்து நம்ம 90% முடிச்சுட்டோம். இது வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது இப்போது. ஸோ இந்த வாட்டி வந்து இப்போது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ பார்த்துருவோம் ஒரு வாட்டி. ஓகே 3, 2, 1 பூம். ஓகே எல்லாம் ஓடியாராங்க, ஓடியாங்க, ஓடியாங்க, ஓடியாங்க. ஐ என்ன அது? ஓகே கொஞ்சம் பக்கத்தில் வந்து நின்று இருக்கிற வராங்க. இல்லை என்னவோ தப்பாக இருக்குது இந்த வாட்டியும். அதான் கூட அவங்க என்டிடி கிராமிங்கில் சாவ முடியாது, ஏன்னு தெரில. இந்த சின்ன பசங்க மட்டும் நம்மளுக்கு சாவடிக்கிறானுங்க, பெரியவனுங்களாம் அதே வந்து சத்துறானுங்க. சின்ன பயலர்களை வந்தால் மட்டும் நீங்கள் பிரச்சனையாக இருக்குது. சவுண்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன், சவுண்டு பலமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுது, கணக்கு படி பார்த்தா ஒர்க் ஆகுது. ஆனால் என்னவோ ஒரு தப்பு இருக்குது, என்ன அதுதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த குட்டி பசங்களாக மட்டும் நம்மளை வந்து உசுறு எடுக்கிறானுங்க, ஏன்னு தெரில. கரெக்டாக ஓகே, அதுக்கு தான் வந்து சோல் சாண்ட் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வேர்ல்டு வந்து சோல் சாண்ட் இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ நான் வேணால் அதை மாற்றி பார்க்குறேன். அப்போயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீலாம் பயங்கரமாக ஒர்க் ஆகுதுண்ணா. ஸோ இதில் இன்னும் ஒரு குறை இருக்கிறது, நம்மளால் தைரியமாக இந்த இடத்துல போய் நிற்க முடியல. ஏன்னா சின்ன பசங்க வந்துட்டாங்கன்னா போட்டுறா, ஐயோ கீழெலாம் போயிட்டானுங்களா, அதுக்குள்ள எப்படி கீழே போனானுங்க தெரியல, கீழே விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செட் பண்ணும், அதெல்லாம் வேறு. ஓகே ஒரு 5 நிமிஷம் நான் அங்கேயே நின்றுட்டு பயமாகவே இருக்குப்பா சாமி பிக்மெண்ட் ஃபார்ம் இது எனக்கு. இதெல்லாம் அச்சு சாப்பிட்றாங்க மேலே ஏறி வரத்துக்கு. நம்ம இங்கே இடத்துலலாம் கொஞ்சம் இதை உடச்சி விட்டு ஃபுல்லாத்தையும் இந்த இதில் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு நம்ம பின்னாடி வந்து இங்கேலாம் நிற்கிறானுங்க, அதை நம்ம எடுத்து விட்டுருணும். நம்ம இந்த சைடிலலாம் நிற்கிறது எடுத்து விட்டுருணும். பரவாயில்ல, எக்ஸ்பீலாம் பயமாக இருக்காது, எக்ஸ்பி ஃபார்ம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஓகே இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, நான் அதையும் மாற்றிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 நாளுக்கு அப்புறம் எடுத்தது, இந்த ஃபார்ம் கட்டினதுக்கப்புறம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து அந்த ஃபார்ம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு வாட்டி டை ஆனது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி போயிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஏதோதோ பண்ணி பார்த்தா நான் வந்து இந்த இடத்துக்கு என்ன பண்ணாலும் அந்த குட்டிசாமி வந்து நம்மளை போட்டு தள்ளிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையை எடுத்து போய் நான் என்னோடய தம்பிகிட்ட போயிட்டு நீ ஏதாவது பண்ணி தொலைடா இதை அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். அவனே வந்து வாண்டடா மாற்றான், சரி ஓகே நீ ஏதாவது பண்ணுறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணானா, நெட்லலாம் பார்த்துட்டு மம்போஜம் போட்டு சைட்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணானா, இந்த சைடு ஃபுல்லாக வந்து நீ மூடிடுறா அதான் சொன்னான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் இருக்கிறவங்கலாம் கீழே போய் விழுந்து தவறுதெல்லாம் கீழே போய் விழுந்து கீழே வந்து நிறையா வந்து எக்ஸ்பி இப்போ அப்புறம் அவனுக்கு ட்ராப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சர்வர் இது என்னோட வேர்ல்டு வந்து பயங்கரமாக லேக் ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃப்ரேம்க்கு வர ஆரம்பிச்சிச்சு, எதுவுமே பண்ண முடில. அதுக்கப்புறம் வந்து அவன் ஏதோ பண்ணி அப்படி இதெல்லாம் உடச்சி கீழே போய் அப்புறம் வந்து அவன் ஏதோ ரிப்ளைலாம் பண்ணி இப்படி பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து ஃபார்ம் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவரும் நம்ம எதுவும் தேவையில்லாமன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ எதுக்கும் வந்து நம்ம ஷூட் பண்ணி இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எக்ஸ்பி தான் இது. ஸோ அவன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 ஓகே பூம். ஓகே ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே எல்லாம் சாவறானுங்க, ரைட்டு எக்ஸ்பி வருது. ஓகே ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து சின்ன பையன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவன் பண்ணப்போ ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அவன் இந்த சைடில் வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தான். அவன் 30-5 to 30 வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான். ஸோ பார்த்தா நல்லா தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓகே
ஒன் ஷாட் நம்மளால் வெளியே போய் பார்க்க முடியா? இல்லை பார்க்க முடியல. சரி ஓகே. ஸோ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்தமாரி நம்ம ஜாலியாக வந்து ஏஃப்கே பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லூட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருவோம். இப்போ ஓகே, நம்ம இங்கே தான் நிற்கணுமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாரி வா. ஓகே, ஃபஸ்ட்டு செஸ்ட் ஓப்பன் பண்ணால் வந்து 1, 2, 3, 4, 5 ஸ்டாக் கிட்ட இதில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு செஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக 5 ஸ்டாக் கிட்ட வருது கைஸ். இந்த செஸ் இதெல்லாம் தூக்கணும். ஆஹா, அதுக்குள்ளேயே வந்து 1, 2, 1, 2, 3 செஸ்ட்டு காலி. அதுக்கப்புறம் இந்த ஸ்வாடெல்லாம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் வந்து ஒரு ஐட்டம் பாப்பர் போட்டு தூக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு இதுக்கு மட்டும் வந்து ஓகே. ஸோ இன்னொரு எஃப்கே ஃபண்டு ஏஃப்கே பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஜாலியாக அப்படி வந்து நின்றுட்டு யாரையா போட்டு தள்ளிட்டு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் நம்ம ஆக்ரோ இல்லையா அவனுக்கு மேலே? அட்ரா வாடா குட்டி சாமி, இப்போ வந்துடுறேன். ஐயோ செத்து போயிட்டான். நாலாவது சாப்பிட்றாங்க. ஆ ஓகே, அவங்கள போசாங்க, அவனுக்கு செத்துட்டாங்கன்னா நம்ம ஆக்ரோ ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஓகே கைஸ், நான் இப்படியும் வந்து ஒரு 100 இது எக்ஸ்பி வர வரைக்கும் நான் இங்கேயே வந்து ஏஃப்கே பண்ணிருக்கேன். லேக் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோட எபிசோடை முடிச்சிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விசார்ட் ஆஃப் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.